உங்ககிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருக்குங்களா? அதெல்லாம் இல்லைண்ணே. என்கிட்ட உங்ககிட்ட வோட்டர் ஐடி இருக்குங்களா? இல்லை. ஏன் இல்லைங்க? அது எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நானும் அப்படியே விட்டேங்க. நான் இருக்குங்க, எல்லாம் ஊர் அட்ரஸில் இருக்குது. இந்த அட்ரஸுக்கு மாற்றணும், ஆனால் மாற்றுறதுக்கு ஆஃபீஸு இப்போ தெரியல. லாஸ்ட் டைம் நான் ஓட் பண்ண போனப்போ உங்கள் லிஸ்ட்டில் செக் பண்ணப்போ என் பேர் அங்கே இல்லை. இதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? அதுக்கு தானே வந்திருக்கேன். 18 வயசை பூர்த்தி செய்த ஒரு இந்தியனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கௌரவம் வாக்காளன் என்கிற அடையாளம். அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆயுதம் வாக்காளர் அடையாள அட்டை. கடமையை சரிவர செய்யாத சமூகம் தன்னோட உரிமைகளை தன்னால் இழந்துவிடும். மாற்றம் வேணும், சிஸ்டம் சரியில்லை, எல்லாரும் திருட்டு பயலுக, கீபோர்டில் கதைகளி ஆடுற பல பேர்கிட்ட ஓட்டர் ஐடி கூட இல்லை. எந்த விஷயத்தை வேண்டாம்னு நாம் நினைக்கிறோமோ, எந்த விஷயம் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறோமோ, அந்த விஷயத்தினால தான் நமக்கு ஆபத்து வந்து சேரும். இது எல்லாத்துக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு பரிகாரம் அறிவிச்சிருக்கு. நவம்பர் 21, 22 தேதிகள் அல்லது டிசம்பர் 12, 13 தேதிகள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வாக்குச்சாவடியில் நடக்க இருக்கிற சிறப்பு முகாமுக்கு போங்க. ஓட்டர் ஐடி தொடர்பான உங்களோட அனைத்து பிரச்சனைகளுக்கும் அங்கே தீர்வு கிடைக்கும். சமீபத்து பீகார் தேர்தலில் வெறும் 12 வாக்கு வித்தியாசத்தில் ஒருத்தர் தோத்துருக்காரு. முக்கியமாக இல்லத்தரசிகளின் வாக்குகள் வெற்றி தோல்வியே அங்கே தீர்மானிச்சிருக்கு. நீங்கள் ஓட்டு போடுறது யாரோ ஒருத்தருக்காக இல்லைங்க, நீங்கள் ஓட்டு போடுறது உங்களுக்காக தான். உங்களுக்காக யார் முடிவெடுக்கணுங்கிறத நீங்களே தீர்மானிக்கிறதுனால தான் உங்கள் ஓட்டு உங்களுக்கே தான். அதனால் 2021 தேர்தலுக்கு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்க வேண்டிய தாரக மந்திரம் I will change, I will vote. மறுபடியும் சொல்கிறேன், ஆட்சி மாற்றம்ங்கிறது வெறும் அரசியல் மாற்றம், அதிகார மாற்றம், நிர்வாக மாற்றம் மட்டுமல்ல. எல்லாரும் முடிவெடுக்கிற அன்னைக்கு கூடினா அதுவே மிகப்பெரிய சமூக மாற்றம். இது என்னோட ஓட்டர் ஐடி. உங்கள் ஓட்டர் ஐடி எங்கே?